தீபங்கள் ஏற்றுவது பற்றிய ஒரு சிறிய குறிப்பு பழைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். மூன்று எண்ணெயிலே தீபம் ஏற்றுவார்கள், அது ஒரு வகை, அதற்கு முக்கூட்டு எண்ணெய் என்று பெயர். வீட்டிலே தினசரி பூஜை அறையிலே குத்துவிளக்கோ அல்லது காமாட்சி விளக்கோ ஜோதியோ ஏற்றும் பொழுது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதுதான் வழக்கம், அது மிகவும் சிறந்தது. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நெய் தீபம் ஏற்றுவார்கள். வடக்கு நோக்கி நெய் தீபம் ஏற்றுவது தனியாக ஏற்ற வேண்டும். பிரதான தீபமாக ஒரு நல்லெண்ணெய் விளக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் வீட்டிலே. அதை தவிர கூடுதலாக ஒரு அடிஷனல் தீபம் ஒன்று வடக்கு நோக்கி திரி போட்டு நெய் தீபம் ஏற்றலாம். இதைத் தவிர விசேஷ நாட்களிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி போன்ற நாட்களில் முக்கூட்டு எண்ணெய் தீபம் என்று ஒன்று ஏற்றுவார்கள். முக்கூட்டு என்ற எண்ணெய் என்றால் மூன்று எண்ணெய்களின் கூட்டு சேர்க்கை, அதாவது நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகிய மூன்றையும் கலந்து நல்லெண்ணெய் சற்று அதிகமாகவும் 50% நல்லெண்ணெய், 25% விளக்கெண்ணெய், 25% தேங்காய் எண்ணெய், இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு தீபம் ஏற்றுவது, தொடர்ந்து சில நாட்களுக்கு ஏற்றி வந்தால் நாம் நினைத்த காரியம் நினைவேறும். வீட்டிலேயே ஏற்றலாம் இதை, அல்லது கோவிலுக்கு சென்றும் ஏற்றலாம். இதற்கு பெயர் முக்கூட்டெண்ணெய் தீபம் என்று பெயர். ஏதாவது ஒரு விஷயத்திலே நாம் ரொம்ப நாளா ஒரு விஷயம் எதிர்பார்த்துருக்கோம், அது நடக்கலை அப்படின்னா அதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிலில் போய், எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோவிலோ பெருமாள் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ முருகன் கோவில் அம்பாள் கோவில் எதுவாக இருந்தாலும் அங்கு போய் முக்கூட்டெண்ணெய் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வழிபாடு, அது ஒரு பிரார்த்தனை. குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்காக ஒரு காமியார்த்தமாக இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம், விரும்பிய காரியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டு ஏற்றப்படும் எண்ணெய் முக்கூட்டு எண்ணெய். அந்த முக்கூட்டு எண்ணெயிலே இடம்பெறுகின்ற மூன்று எண்ணெய்கள் என்னெல்லாம்னா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய். அதை 2:1:1 அப்படிங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம், அப்பதான் தீபம் நல்லா எரியும். 50% நல்லெண்ணெய், 25% விளக்கெண்ணெய், 25% தேங்காய் எண்ணெய், மூணையும் மிக்ஸ் பண்ணி ஏற்றது முக்கூட்டு எண்ணெய் தீபம் என்று பெயர். பஞ்ச தீபம் என்று ஒன்று உண்டு, ஐந்து எண்ணெய்களின் சேர்க்கை சம அளவிலே சேர்க்கப்பட்டது, ஈச் 20%. அஞ்சு எண்ணெய் ஒன்னா சேர்த்து பஞ்ச தீபம் என்று சொல்வார்கள், அது ரொம்ப விசேஷம். அது அந்த அஞ்சு எண்ணெய்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்றேன். நெய், இழுப்ப எண்ணெய். இழுப்ப எண்ணெய் இப்ப வந்து ஒரு சில கடைகளில் தான் கிடைக்கிறது, முன்னெல்லாம் இழுப்பு எண்ணெய் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், இப்ப அது கிடைக்கிறதே கொஞ்சம் ரேரா இருக்கு. இழுப்பு எண்ணெய்னு ஒரு எண்ணெய், அதை தனியாகவும் சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றுவாங்க. சிவன் கோவிலில் இழுப்பெண்ணெய் ஏற்றினால் பெரிய ஐஸ்வர்யம் வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சதீபம் என்று சொல்லப்படுகின்ற ஐந்து எண்ணெய்களால் கலந்த ஒரு கலவை இருக்கிறதே, அதிலே இடம்பெறும் ஐந்து எரிபொருள்கள் என்னெல்லாம்னா நெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய். வேப்பெண்ணெயில தனி தீபம் ஏற்றக்கூடாது, ஏன்னா அது ஒரு கசப்பான எண்ணெய்ங்கிறதுனால அதை வந்து தனியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பஞ்ச எண்ணெய், அஞ்சு எண்ணெய்களின் பஞ்சாமிரதம் மாதிரி பஞ்ச எண்ணெய் கலவையிலே வேப்பெண்ணெய் இடம்பெறும். நெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த அஞ்சு எண்ணெய்கள் சேர்ந்து அந்த ஒரு மிக்சர் ஆஃப் இந்த 5 oils, ghee with 4 oils, அதில் வந்து விளக்கேற்றுறதுங்கிறது அது ஒரு வழக்கம்.
இந்த ஐந்து எண்ணெய் தீபம் ஏற்றுவது என்பது இப்ப அது வந்து பாக்கெட்லயே போட்டு விற்கிறாங்க, அதுல இந்த ரேஷியோல தான் கலந்துருக்காங்களாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அது கமர்ஷியலா யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு சாஷியில வருது, அதுல சேர்க்க வேண்டியது என்ன எல்லாம் அப்படின்னா நெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த அஞ்சு எண்ணெய்களுடைய கலவையை கொண்டு அதுல தீபம் ஏத்துறது. வீட்டிலையும் ஏத்தலாம், கோவில்லையும் ஏத்தலாம். கிழக்கு நோக்கி திரி போட்டு ஏற்ற வேண்டும். நெய் தீபம் மட்டும் வடக்கு முகமாக திரி போட்டு ஏற்ற வேண்டும். அதிலும் தாமரை தண்டு திரி அப்படின்னு ஒரு திரி கிடைக்கும். தாமரை தண்டிலிருந்து உள்ள இருக்கிற அந்த ஒரு பிஷின் மாதிரி ஒன்று வரும், அதை எடுத்து அதை காய வச்சு அதை திரிச்சு அதிலிருந்து திரி பண்ணுவாங்க. அது வந்து லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிரீத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தாமரை தண்டு திரி போட்டு வடக்கு நோக்கி நெய் தீபம் ஏற்றுவது வெள்ளிக்கிழமைகளிலே அதிகாலையிலே செய்ய வேண்டும். காலையில சூரியன் உதித்ததிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள் சுக்கர ஹோரையிலே அவ்வாறு ஏற்ற வேண்டும். இது ஒரு வகை. இழுப்பெண்ணெய் தனியாக சிவன் கோவிலில் விளக்கேற்ற பயன்படுத்தலாம். வீட்டிலே ஏற்றும் பொழுது தினமும் நல்லெண்ணெய் தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். அதன் பிறகு அதுக்கு இன் அடிஷன் டு தட் நெய் தீபம் ஏற்றலாம், முக்கூட்டு எண்ணெய் ஏற்றலாம், இல்லைன்னா இந்த பஞ்சதீபம் ஏற்றலாம். ஆனா நல்லெண்ணெய் தீபம்ங்கிறது வந்து கான்ஸ்டன்டா டெய்லி ஏற்ற வேண்டிய ஒரு விஷயம். நெய் தீபம் செல்வத்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள். நெய் தீபம் போட்டால் பெரிய அகண்ட செல்வம், லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்காக நெய் தீபம் ஏற்றுவார்கள். அது வடக்கு நோக்கி திரி போட்டு சுக்கரஹோரையிலே தாமரை தண்டு திரி போட்டு ஏற்ற வேண்டும். சுக்கரஹோரைங்கிறது வந்து வெள்ளிக்கிழமைகளிலே வருவது வந்து காலையில 6 to 7 சுக்கரஹோரை. சூரிய உதயம் 6 மணிக்காக இருந்தால் 6 to 7, சூரிய உதயம் 6:30 6:30 to 7:30 தான் ஹோரை. சுக்கரஹோரையிலே நெய் தீபம் வடக்கு நோக்கி திரி போட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுவது வழக்கம். நல்லெண்ணெய் தீபம் தினசரி அனைவரும் வீட்டிலே ஏற்ற வேண்டிய அவசியமான ஒரு தீபம். நெய் தீபமும் கூடுதலாக ஏற்றலாம். அதை தவிர இந்த 3 எண்ணெய்களின் கலவை, 5 எண்ணெய்களின் கலவை அப்படிங்கிற முக்கூட்டு தீபம் பஞ்சதீபம்ங்கிறதும் உண்டு. அதில் முக்கூட்டு எண்ணெயில் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 வரும். பஞ்சதீபத்தில் நெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஆகியவை வரும். நல்லெண்ணெயை தனியாக ஈற்றுவது மிகவும் சிறந்தது. இதெல்லாம் தீபம் ஏற்றும் முறைகள், தீபத்திற்கு பயன்படுத்த வேண்டிய எண்ணெய்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. ரெண்டாவது, திரி போட்டு ஏற்றும் போது ஒரு திரி போட்டு ஏத்தினா அது கிழக்கு நோக்கி தான் இருக்கணும். விசேஷ நாட்கள்ல பெரிய வீட்டில் பூஜை எல்லாம் நடக்கும்போது எல்லா பக்கமும் திரி போட்டு குத்து வழக்கிலே ஏற்றுவார்கள். அப்ப எல்லா திசைகளிலும் ஏற்றலாம். பஞ்சமுகம் வைத்து ஏற்றுவது ரொம்ப விசேஷம். 5 திரி குத்து வழக்கில், இந்த வாழப்பூ குத்து வழக்குன்னு கேரளா குத்து வழக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப விசேஷமானது. அது அதுல 5 முக தீபம் திருச்சூர் வழக்குன்னு சொல்லுவாங்க. அந்த திருச்சூர் வழக்குன்றது ரொம்ப ஃபேமஸானது. அதுல வந்து 5 முக தீபம் போட்டு 5 திரிகள் 5 திசைகளை நோக்கி 5 திரிகள் போட்டு ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. அல்லது சாதாரண நாட்களிலே ஒரே 1 திரி போட்டு கிழக்கு நோக்கி மட்டும் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். இந்த தீபங்கள் ஏற்றி வழிபடுவது என்பது மிக பழமையான ஒன்று. கார்த்திகை விளக்கிடுதல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடுகிறார் ஞானசம்பந்தர். கார்த்திகையிலே விளக்கேற்றுவது என்பது மிக பழமையான ஒன்று. தொல் கார்த்திகை தீப திருநாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொல் என்றால் மிக பழமையான, தொன்மையான என்று பொருள். ஆகவே வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றுவது என்பது ஒரு நல்ல மங்களகரமான ஒரு விஷயம் என்பதை குறிக்கும் ஒரு வழக்கம். இருள் நீங்க வேண்டும், மாயை என்னும் இருள் நீங்க வேண்டும், அக இருள் நீங்க வேண்டும், புற இருள் நீங்க வேண்டும்,
அனைத்து விதமான இருளும் நீங்கி இறைவனின் அருள் அங்கு வந்து அருள் ஒளி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக விளக்கேற்றுகிறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட அதை துவக்கி வைக்கிறதுக்கு சிம்பாலிக்கா என்ன பண்றோம், முதல்ல விளக்கேற்றுறாங்க, குத்து விளக்கேற்றி துவக்கி வைக்கிறார் அப்படின்னு. ஷூ எல்லாம் போட்டுட்டு ஒருத்தர் வருவார், கோட் எல்லாம் போட்டுட்டு அவர் கேண்டில் பிடிச்சி விளக்கேற்றுவார். ஷூவை கூட கேட்டாம விளக்கேற்றுவாங்க, சில பேர் மேடையில பார்த்துருப்பீங்க, உடனே எல்லாரும் கை தட்டுவாங்க. இதெல்லாம் இப்ப சமீப காலத்துல நம்ம பண்ற அடிக்கிற கூத்து. இதெல்லாம் விளக்கு ஏத்துறதுக்கு வர விஐபிக்கு காலில் செப்பல் ஷூ எல்லாம் போட்டுட்டு போய் விளக்கு ஏத்தலாமாங்கிறது கூட தெரியாது, அவங்க அப்படியே வந்து ஏத்துவாங்க. இது ஒரு மங்களகரமான ஒரு புனிதமான ஒரு விஷயம் விளக்கு ஏத்துறதுங்கிறது. அதை இவங்க வந்து ரிப்பன் கட் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க இன்னைக்கு பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம். விளக்கேற்றுதல்ங்கிறது ஒரு மங்களகரமான துவக்கத்தை குறிக்கின்ற ஒரு விஷயம். வீட்டில் இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும், இன்னைக்கு மங்களகரமா இருக்கணும், இன்னைக்கு எல்லாம் நல்ல செய்தியா வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு காலையில விளக்கேற்றும் போது சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சர்வாபாதா பிரதமனம் திரைலோக்கிய சாகிலேஸ்வரி ஏவமேவ துவயாகாரியம் அஸ்மத்வைதி விநாசனம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே என்று சொல்லி விளக்கேற்றுவார்கள். அதை வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் மேடையில வந்து ஷூவோட விளக்கேற்றிட்டு இருக்காங்க, இதை எங்க போய் சொல்றது? நேயர்களை மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.